Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அமல் பேபி, சொல்லு ரோடி பேபி. ஏன் அமைதியாவே இருக்க? இல்லையே, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் பிராக்டிஸ் பண்ணாம பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன் தானே உனக்கு கோவம்? ரோடி பேபி, நீ ஜிம்முக்கு போனா உனக்கு நடந்த கொடுமையெல்லாம் நீ நினைச்சு உன்னை அறியாமே நீ அக்ரெசிவ் ஆயிடுற. அதனால்தான் இப்படி பிளான் பண்ண. இப்ப நீ ஒரு கோச்சா இருந்து பிராக்டிஸ் கொடுத்தினா தானும் கோவம் கம்மியாகும். அதனால்தான் நசரின் கிட்ட பேசி இந்த ஏற்பாடை பண்ண. இப்போ உனக்கு காயமும் படக்கூடாது, நீ ஃபிட்னஸ் டெஸ்ட்லையும் ஜெயிக்கணும். எனக்கு இதை விட்டு வர வழியே தெரியல ரோடி பேபி. அமல் பேபி, சொல்லு ரோடி பேபி. என்ன ஆச்சு உனக்கு? கார்ல வரும்போதும் சரி இங்கேயும் சரி ஏதோ யோசனையாவே இருக்கிற. அது வந்து நான் திரும்ப எஸ்ஐ ஆவனா மாட்டேனான்னு உனக்கு கவலை வந்துச்சோ? சாச்சா, எனக்கு அதுல டவுட்டே இல்ல. இது வேற ரோடி பேபி. வேறயா? அது என்ன? நைட் ஒரு கனவு. கனவா? என்ன கனவு? நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு. உன் கனவுல பலமா காத்தடிச்சிருக்கோம், ஜோன்னு மழை பெஞ்சிருக்கும். நம்ம ரெண்டு பேர் மட்டும் மழையில நனைஞ்சிருப்போம். அப்போ இடியும் மின்னலும் ஒரே நேரத்துல பெரிய சத்தத்தோட வந்துருக்கும். நான் அதுக்கு பயந்து உன்னை கட்டி பிடிச்சிருப்பேன். கரெக்டா? இல்ல, நீ டிரைபிள் நல்லா ப்ரூவ் பண்ற. நீ திரும்ப எஸ்ஐ யூனிஃபார்ம் போட்டு அதே ஸ்டேஷன்ல கெத்த என்ட்ரி கொடுக்கற. பாரா, நீ சார்ஜ தொடனே முதல்ல அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு போய் இறங்குற. வீட்டுக்குள்ள சும்மா புள்ளி மாதிரி நுழையற. அந்த எம்எல்ஏ ரோகுனை அடி பின்னி தர தரன்னு ரோட்ல இழுத்துட்டு வர. அந்த ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி ஏரியா ஜனங்க எல்லாரும் பாக்குற மாதிரி தெரு தெருவா இழுத்துட்டு போற. மக்கள் எல்லாரும் சத்யா ஜெயிச்சிட்டா சத்யா ஜெயிச்சிட்டான்னு ஹாப்பியா கொண்டாடுறாங்க. அதே ஜோரோட அந்த எம்எல்ஏ ரோகுனி லாக்அப்ல தள்ளி பெண்ட நிமித்திர. அமல் பேபி, நீ நினைக்கத்தெல்லாம் நடக்காது. என்ன சொல்ற ரோடி பேபி? உன் கனவு பலிக்காது. உனக்கு அந்த ஐடியா இல்லையா? அப்ப அந்த எம்எல்ஏ ரோகுனி அப்படியே போட்டுன்னு விட்டுருவியா? விட மாட்டல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.